வந்துள்ள அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, தேவனை தெரிந்து கொண்ட நாம் அனைவரும் இந்த அருமையான நாளில், வாரத்தின் முதல் நாளில், இக்காலை பொழுதில் நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் மீறுதலுக்காக, நாம் ஏற்படுத்திய கஷ்டங்களுக்காக, நம்மால் ஏற்படப்பட்ட துன்பங்களுக்காக, எந்த ஒரு பாவமும் அறியாது, எந்த ஒரு தவறும் மேற்கொள்ளாத ஒரு தூய்மையான வெள்ளாட்டை, ஒரு தூய்மையான ஆட்டுக்குட்டியை போன்ற நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தன்னுடைய இன்னுயிரை நீத்து, பாடுகளை அனுபவித்து, மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை நினைவு கூறுவதற்காக இவ்விடத்தில் நாம் இணைந்து வந்துள்ளோம். யாரை என்றால், நம்முடைய பிதாவின் ஒரே குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காக இவ்விடத்தில் வந்துள்ளோம். ஏன் அவரை நினைவு கூற வேண்டும் என்றால், அவர் இவ்வுலகில் மானிட உருவத்தில் பிறந்து பல கஷ்டங்களையும் அனுபவித்து நமக்காக தன் உயிரை சிலுவையில் நீட்டிக் கொண்டார். நமக்காக தன் உயிரை சிலுவையில் நீட்டுக் கொண்டார். எந்த ஒரு தெய்வமுமே சாதாரண மனிதர்களுக்காக, இந்த அற்பமும் தூசியுமான பல தவறுகளை செய்கின்ற குற்றம் குறைகளுடைய மனிதர்களுக்காக தன் உயிரை விடுவதல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து தன் உயிரையும் பொருட்டன எடுக்காமல் அந்த சிலுவையில் விட்டதனால்தான் நாம் இன்னைக்கு இந்த இடத்துல பரிசுத்தவான்களாக இருக்க முடியும். அவர் அப்படி செய்யலைன்னா நாம் இங்கே இருந்திருக்க முடியாது. பிதாவுடைய கோபத்திற்கு ஆளாகி இருப்போம். அத்தகைய கோபத்திலிருந்து நம்மை விலக்கி காத்தவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். இரண்டு கொரிந்தியர் 5:21 2 Cor 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். எல்லா காரியங்களும் நமக்காக இருக்கிறது. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த அற்பம் தூசியுமாகிய இந்த மனிதனுக்காக, இந்த அற்பமும் தூசியுமான குற்றம் குறைகளுடைய மனிதனுக்காக. நாம் தான் நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, நம் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை அவ்வாறு கூறவில்லை. அவர் நம் மீது அதிகப்படியான பாசத்தையும், அதிகப்படியான கருணையையும், அதிகப்படியான நேசத்தையும் கொண்டுள்ளார். எனவே தான் தன் உயிருக்கும், தன்னுடைய உயிருக்கும் மேலாக நம்மை நினைத்ததால் தான் அவருடைய உயிரையும் பொருட்டன எண்ணாமல் நமக்காக அளித்தார். இந்த அற்பமும் தூசியமான மனிதனை தன்னுடைய உயிருக்கும் மேலாக நேசித்ததால் தான் ஒரு உயிரின அவர் உயிரை ஒரு பொருட்டன எண்ணாது நமக்காக அளித்தார். அத்தகைய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த வேளை அமைந்துள்ளது. இந்த பந்தி அவரை நினைவு கூறுவதற்காகத்தான். நாம் பந்தியின் வாயிலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எண்ணுவதை காட்டிலும், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதால் தான் இப்பந்தியில் இணையத்தக்க இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றியதன் விளைவாகத்தான் இப்பந்தியில் இணைவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. எனவே தான் பந்தியின் வாயிலாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றிவிட்டார். இப்படி நாம்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். நாம் பந்தைக்குள்ளா கடந்து செல்லும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகளோடு நாம் அந்த பந்தியை எடுக்க வேண்டும். என்ன தகுதி? எல்லாருக்குமே தெரியும், பந்தி இணைவதற்கு முக்கியமான தகுதியாக ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாக இருக்க வேண்டும். பந்தி இணைவதற்கு ஒரு முக்கியமான தகுதியாக ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எடுக்கப்பட்ட இந்த ஞான ஸ்நானமானது சரியான வழியில் இருக்க வேண்டும். ஏன் இதை நான் கூறுகிறேன் என்றால், இன்றைய நாளடைவில் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஞான ஸ்நானம் என்பது மக்களுக்கு புரியாத வகையில் பலரால் மாற்றப்பட்டுள்ளது. கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஞான ஸ்நானம் எப்படி எடுக்கிறோன்னு. ஆனா நீங்க வெளியே அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா தெரியும், ஞான ஸ்நானம் பல விதத்தில் பல முறையில் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் சரியான முறையில் ஞான ஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும். சரியான முறையில என்னன்னா, பெருசா ஒண்ணு யோசிக்க வேண்டாம். நாம் யாருடைய வழியில் செல்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில். எனவே அவர் எவ்வாறு செய்தாரோ அவ்வாறே நாமும் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஞானஸ்தானம் எடுத்தார்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அது போலவே நீரில் முழுவதுமாக மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கப்பட வேண்டும். இது பந்தியை இணைவதற்கான ஒரு முக்கியமான ஒரு தகுதியாக இருக்கிறது. ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் தான் பந்தியில் இணைய முடியும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான் பந்தியில் இணைய முடியும். தவறான முறையில் நம் ஞானஸ்தானம் எடுத்திருந்தோம் என்றால் பந்தியில் இணைந்தும் அது ஒரு பலன் தராத ஒரு காரியமாக சென்றுவிடும். மேலும் பந்தியானது சரியான வேளையில் எடுக்கப்பட வேண்டும். பந்தி என்பது ஏனோ தானோ என்று ஏதோ ஒரு வேளையிலோ ஏதோ ஒரு நாளிலோ எடுக்கப்படக்கூடாது. அதற்கென்று சரியான வேளை குறிக்கப்பட்டுள்ளது. வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 14வது வசனம் ஒருவர் வாசிக்கலாம். லூக்கா 22:14. வேளை வந்த போது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர்களும் பந்தி இருந்தார்கள். அந்த பந்திக்கென்று அங்கு ஒரு தனிப்பட்ட வேளை குறிக்கப்பட்டுள்ளது. பந்திக்கென்று ஒரு தனிப்பட்ட வேளை குறிக்கப்பட்டுள்ளது. ஏதோ சும்மா பந்தி எடுத்தாங்கன்னு அங்க இல்லை, அதற்கான வேளை வந்த பொழுது, அதற்கான வேளை, அதற்கான நேரம் வந்த பொழுது அவர்கள் பந்தி எடுத்தார்கள். வாரத்துல ஏதோ ஒரு நாள்னு சொல்லல, ஏதோ ஒரு நேரத்துல என்று சொல்லல, அதற்காக ஒரு வேளை குறிக்கப்பட்டுள்ளது. சிலர் கூறலாம், வாரத்தின் முதல் நாள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தானே, மணிக்கும் வாரத்தின் முதல் நாள் என்றால் திங்கட்கிழமை தானே, அன்னைக்கு நாங்கள் எடுத்துடலாமே. அப்படியல்ல, வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் எடுக்கப்பட வேண்டும் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அதற்காகத்தான் இந்த வசனத்தை நான் கூறுகிறேன். அதற்கென்று ஒரு தனிப்பட்ட வேளை இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. பந்திக்கென்று ஒரு தனிப்பட்ட வேளை இங்கு குறிக்கப்பட்டுள்ளது. அந்த வேளையில்தான் அவர்கள் பந்தி எடுக்கிறார்கள். சும்மா ஏனோதானோ என்று இங்கு ஒரு விஷயமும் அல்ல. பந்திக்குள்ளாக நாம் வருகிறோம் என்றால் அங்கு செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் குறிக்கப்பட்டுள்ளது, தேவனால் குறிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு காரியத்திற்கென்றும் ஒவ்வொரு அர்த்தம் இங்கு உள்ளது. சும்மா ஏனோதானோ ஒரு காரியமும் அல்ல. மேலும் இந்த பந்தியானது நினைவு கூறுதலுக்கென்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, அப்படி என்றால் நினைவு கூறுவதற்கு மட்டும்தான் இந்த பந்தியா? நினைவு கூறுவதற்காகத்தான். ஆனால் எதை நினைவு கூறுகிறோம் என்பதில் சரியாக இருக்க வேண்டும். மேலும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா புத்தகத்தை நோக்கி திருப்பிக் கொள்வோம். லூக்கா 19வது அதிகாரம் 20வது லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம் 22:19. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது, புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இந்த 19வது வசனத்தை உங்களோட வாசித்து காட்டுகிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பத்தை பிக்கும் பொழுது தன்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றும், தன்னுடைய சரீரம் என்று கூறப்படவில்லை, அது சரீரமாக மாறிவிட்டது என்று அர்த்தம் அல்ல. சரீரத்திற்கு ஒப்பாக தன்னுடைய சரீரமாகிய அப்பத்தை பிக்கும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று அவர் கூறுகிறார். முதலாவது அப்பம் பிக்கும் பொழுது என்னை நினைவு கூறுவதற்காக என்று அவர் கூறுகிறார். மேலும் அடுத்த வசனம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். முதலாவது நினைவு கூறுதலை பார்த்தோம் முதல் வசனத்துல. இப்ப அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். இந்த பாத்திரம், அதாவது திராட்சை ரசத்தை பூசிக்கும் பொழுது அவர் கூறுகிறார், புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். இரண்டு காரியங்கள் இருக்கு பந்தியில, ஒன்னு நினைவு கூறுதல், இன்னொன்னு அவர் நமக்காக கொண்டு வந்த இந்த உடன்படிக்கையை கை கொள்ளுதல். அப்படி இந்த இரண்டு காரியங்களும் இருக்கும் பொழுதுதான் இந்த பந்தி முழுவதுமாக நிறைவு அடைகிறது. மேலும் நாம் இப்பந்தியை எடுக்க வேண்டும் என்றால் நாம் இயேசுவோடு கூட அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்க வேண்டும். அது எப்படி? இயேசுவோடு கூட அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஞானஸ்தானத்தின் வாயிலாக இருந்தார். நாம் முழுவதுமாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் முழுவதுமாக அடக்கம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம். மேலும் நாம் அடக்கம் செய்யப்பட்டு இயேசுவோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இந்த புது உயிர் ஞானஸ்தானத்தின் வழியாக புதுப்பிக்கப்பட்ட இந்த உயிரானது பந்தி எடுப்பதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்கிறது. மேலும் இப்பந்தியில் நாம் சரியாக இணையும் பொழுது மீண்டும் எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமின்றி சரியாக நாம் இதில் இணையும் பொழுது கடைசி காலத்தில் மீண்டும் எழுப்பப்படுவோம். யோவான் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 6:53 வசனம், 6:53 வசனம் ஒருவர் வாசிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷ குமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவன் இல்லாத உடல் எப்படி இருக்கும்? ஒரு உடலை விட்டு அந்த உடலுக்கு உரித்தான அந்த ஜீவன் பிரிந்து விட்டது என்றால் அது வெறும் சடலமாக மாறிவிடும். அதுபோலத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பந்தியில் இணையாது, அவரை நினைவு கூறுவதற்கான இந்த பந்தியில் நாம் இணையாக இருந்து விட்டால் நம் உடலை விட்டு பிரிந்து விடுமாம். அப்பொழுது ஒரு பிணமாகத்தான் நாம் வாழ்கிறோம். ஒரு வார காலம் நாம் பந்தியில் எடுக்காமல் அந்த பந்தியை தவற விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த ஒரு வாரமும் ஜீவன் இல்லாத பிணமாகத்தான் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. அந்த வேளையில எந்த ஒரு தீங்கும் நம்மை நேரிடலாம். பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது எந்த ஒரு காரியங்களும், ஒரு விளைவுகளோ, தீய காரியங்களோ நம்ம ஈஸியா வந்து ஊட்டிக்கிறோம். ஜீவன் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம் பந்தியிலிருந்து. பந்தியில் இணையாமல் நாம் பந்தியை தவறவிடும் பொழுது, அதே போன்று எடுக்கப்பட்ட இந்த பந்தியை நாம் சரிவர எடுக்காவிட்டாலும் அப்பொழுதும் இதே நிலை தான் நம்மை ஆட்கொள்கிறது. ஜீவனற்ற உடலாக இவ்வுலகில் கறங்கி கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு வேண்டுமா என்று கேட்டால் கட்டாயம் வேண்டாம். நம் தேவனுடைய பாதுகாப்பில் என்னாலும் இருக்க வேண்டும் என்றால் எடுக்கும் இப்பந்தியில் சரிவர எடுக்க வேண்டும். சிறு காரியமும் சிறு சிந்தை மாறுபாடும் இப்பந்தியை எடுத்தும் பயனற்றதாக இதை மாற்றிவிடலாம். ஏனென்றால் சாதாரண கண்களால் பார்க்கும் பொழுது இது ஒரு உணவுப் பொருளாக இருக்கும்.
தேவனோடு கூட இணைந்து, அவர் கிருபையோடு கூட இணைந்து, நாம் அவரை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி நாம் இப்பந்தியில் எடுக்கும் பொழுதுதான் இது பாதுகாப்பிற்கு ஏற்ற ஒன்றாகவும், மேலும் அவரை நினைவு கூறுவதற்கு ஏற்ற ஒரு பந்தியாகவும் இருக்கிறது. அப்படி இல்லாமல் வந்தவுடன் ஏதோதான் ஏனோதானோ என்று ஒரு சாதாரண உணவுப் பொருளாக இதை நினைத்து வாயில் போட்டால் அதுவும் ஒரு சாதாரண உணவுப் பொருளாகவே கடந்துவிடும். அதற்கேற்ற சிந்தையோடு கூட நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை மீண்டும் எழுப்புவார். அவர் எழுப்பத்தக்க ஒரு சூழ்நிலைக்கு நாம் செல்ல முடியும். மேலும் யோவான் 6:54 கூட வாசிப்போம். 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்பேன். முதல் வசனத்தை ஆல்ரெடி நம்ம வாசிச்சிட்டோம் இருக்கா. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எடுக்கலைன்னா நமக்கு ஜீவன் இல்லைன்னு வருது. அதே அடுத்த வசனம் பார்க்கும் பொழுது, என் மாம்சத்தை பூசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பந்தியை எடுக்கலைன்னா ஜீவன் இல்லையாம். அதை சரிவர எடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார்னா, அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த கடைசி நாளுங்கிறது ரொம்ப தூரம் இல்லை. இந்த கடைசி நாள் எப்ப வேண்டும் என்றாலும் வரலாம். இதோ வருகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். இன்னைக்கே கடைசி நாளா இருக்கலாம், நாளைக்கே கடைசி நாளாக இருக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கடைசி நாள் வரலாம். மனவாளம் வரும் பொழுது மனமாட்டி அதற்காக தயாராக இருக்க வேண்டும். நம் தேவன் கூறிய அந்த இறுதி நாள் என்றாகினும் வந்துதான் சேரப்போகிறது. அது வருவதற்கு முன்பதாக நாம் அதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஒருவேளை இந்த வாரமே வருதுன்னா பந்தி எடுக்காதவங்களுக்கு ஜீவன் இருக்காது. பந்தி எடுக்காதவர்களுக்கு ஜீவன் இருக்காது. அவர்கள் நித்திய ஜீவனை பெற முடியாது. மீண்டும் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்காது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் உறுதியாக இருப்போம். வாரந்தோறும் சரிவர இப்பந்தியில் இணைவதன் மூலம் நித்திய ஜீவனை நம்மோடு கூட நாம் இணைத்துக் கொள்வோம். திடீர்னு வந்து நிற்கும் பொழுது நாம் அப்படியே பரலோகத்திற்கு அவனோடு கூட சென்று விடலாம். இந்த வேளையில் கூறப்பட்ட வார்த்தை அனைத்தையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து தருவார்கள். Thank you.